ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் இச்சேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே உங்கள் உடம்பையும் மனதையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி தாங்க. சளி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சேர்ந்து இருமல் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இருமி தொண்டையே புண்ணாயிடும், தொண்டை வலிக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதனால நிறைய டிஸ்கம்ஃபர்ட் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வறட்டு இருமல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கஷாயம் வந்து வச்சு கொடுங்க. ஒரு 1 or 2 times நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக நல்லா கேட்குங்க. இன்னொன்று, நம்ம சளி இருந்தது அப்படின்னா அதை அப்படியே உள்ளே வச்சு நம்ம அடக்கவே கூடாது. எப்பவுமே ஒரு விஷயம் மெயினாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி வந்ததுனா ஒன்று மோஷன் மூலியமாகவோ அல்லது வாமிட் மூலியமாக நம்ம கண்டிப்பாக அது வெளிவந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அப்படியே உள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக அதனால் ஃப்யூச்சர்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ முடிஞ்ச வரையும் சளி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சின்ன குழந்தைங்களை வந்து அவங்களுக்கு வந்து துப்ப தெரியாது, காய்ச்சி வந்து வெளியில் துப்ப தெரியாது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி கஷாயத்தை கொடுத்து லைட்டை, அதனால தான் வந்து பாட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கையை குழந்தைங்களுக்கு உள்ளே விட்டு வாமிட் எடுக்க வைப்பாங்க. ஏன்னா அப்படி எடுத்தால் மட்டும்தான் சளி ஃபுல்லாக வெளியில் வரும். ஸோ பெரியவங்களாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த கஷாயம் குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மோஷன்லேயே வந்து வெளியில் வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக குடிங்க. ஏன்னா மழை சீசன்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து சளி பிடிச்சிடும் நிறைய பேருக்கு. ஸோ இருமலும் ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிச்சிட்டு ரன்னிங் நோய்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி ரெடி பண்ணி குடிங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான், இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து போதுமான அளவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பேர்த்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துக்கிட்டேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்துட்டு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முழு மிளகு 1/2 ஸ்பூன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை, கொரியண்டர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணலாம். இதை ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கஷாயம் குடிக்க வேணும் நினைவு கண்டிப்பாக குடிப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் வந்து நீங்கள் கொத்தமல்லி விதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுமாதிரி 1/2 லெமன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து கிரைண்ட் பண்ண தேவையில்லை, ஓரளவுக்கு வந்து ஒரு 50-50 அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதுதாங்க. ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா இந்த அளவுக்கு ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் வாட்டர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 2 பேருக்கு அப்படின்னால இந்த இதுக்கும் 3 டம்ளர் அளவுன்னு எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 1.5 டம்ளரே போதுமானது தான், சரிங்களா? ஸோ நல்லா வந்து ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க விடணும். அந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மூடி வச்சு மூடி கொதிக்கொட்டினா இன்னும் ரொம்ப நல்லது. மூடி இல்லாமல் கொதிக்கொட்டினா அதோடைய எஃபெக்ட் எல்லாம் ஃபுல்லாக வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ முடிஞ்சவரையும் நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஹீட் இருக்கும்போதே லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இன்னொன்று, இந்த கஷாயம் ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து குடிச்சிடணும். அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகி வேஸ்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த கஷாயம் மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கஷாயங்கள்லாம் குடிக்கும்போது மார்னிங் வந்து நல்லா பல்லு விளக்கிட்டு அது ஒரு மாதிரி பித்த வாந்தி மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த இதை எடுத்த பிறகு இந்த மாதிரி கஷாயம் குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. பல்லே விளக்காமல் அப்படியே குடிக்கும்போது கண்டிப்பாக வந்து அது சில பேருக்கு வந்து எஃபெக்ட் ஒழுங்காக இருக்காது. ஸோ முடிஞ்சு நல்லா பல்லெல்லாம் விளக்கிட்டு லைட்டாக வந்து நல்லா பித்த வாந்தி மாதிரி மைல்டாக வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்த பிறகு நல்லா இந்த கஷாயம் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கஷாயம் வந்து நீங்கள் மார்னிங் குடிக்கிறீங்கன்னா நைட்டு 1 டம்ளர் இந்த மாதிரிலாம் நீங்கள் குடிச்சிட்டு வரனால கண்டிப்பாக வந்து சூப்பர்வான எஃபெக்ட் இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் த்ரோட் வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இந்த இஞ்சியாக இருந்தாலும் சரி, ஜீரகம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கண்டென்ட் இது அதிகமாகவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் 2 விஷயம் வந்து, ஒன்று ஹனி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது. நான் வந்து ஹனி தான் ஆட் பண்ணேன். ஸோ ஹனி ஆட் பண்ணி குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு விரும்பி குடிப்பாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ அந்த 3 டம்ளர் தண்ணி வந்து 2 டம்ளராக வந்து வறந்துட்டு நல்லா வத்துற அளவுக்கு என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதே மாதிரி டஸ்ட் அலர்ஜினாலையும் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும், இருமல் வரும், ரன்னிங் நோஸ்லாம் வருங்க. அது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்குமே டஸ்ட்னாலையும் கூட கண்டிப்பாக வந்து இந்த ஒவ்வாமை அலர்ஜியெல்லாம் ஏற்படுறதுனாலையும் கண்டிப்பாக வந்து இந்த காஃப்லாம் வரும். ஸோ முடிஞ்ச வரையும் வாரத்தில் 1 or 2 times வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கஷாயங்கள் வந்து வச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்லா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்